சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 30/8/2024 வெள்ளிக்கிழமை, ஆவணி மாதம் 14 நாள், துவாதசி திதி. இன்று நள்ளிரவு 2:25 வரை. புனர்பூசம் நட்சத்திரம் இன்று மாலை 5:56 வரை. இந்த நாளின் ஒரு இனிய நல்ல அமைப்பாக அஸ்வினி, மகம், மூலம் என்கின்ற கேதுவின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள, எதையும் செய்வதற்கு உகந்த நல்லதொரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய சொந்த வாழ்க்கை, வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற ஜீவன அமைப்புகளில் ஒரு ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எந்த ஒரு முடிவையும் செயல்படுத்தி அதன் மூலமான வெற்றிகள், பணவரவுகளை அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேசராசிக்காரர்களுக்கு 4 அதிபதியான சந்திரன் 4 இடத்திலே ஆட்சியாக இருக்கின்ற தாய் வழி நன்மைகள் நல்ல விதமாக நடக்கக்கூடிய சிறப்பான நாளுங்க இன்றைக்கு. இன்றைக்கு ஒரு நல்ல மாற்றம் அம்மா கிட்ட தென்படும். ஒரு அம்மா கிட்ட வந்து ஒரு சம்மதத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க, ஒரு இடத்துக்காகவோ நிலத்துக்காகவோ, சொந்த வாழ்க்கைக்காகவோ, அல்லது வீடு சார்ந்த விஷயங்கள்லையோ, கல்வி சார்ந்த விஷயங்கள்லையோ, அம்மா எனக்கு இது பிடிச்சிருக்கு, ஆனால் நீங்கள் அதிலிருந்து வேறுபடுறீங்க, ஒரு மாதிரியாக நீங்கள் நினைக்கிறீங்க, என்ன இருந்தாலும் நான் செலக்ட் பண்ணியிருக்கிறது, நான் செய்வது சரியாக இருக்கும், நீங்கள் மட்டும் மனப்பூர்வமாக எனக்கு சம்மதம் கொடுக்கணும்மா, இந்த மாதிரி தாயிடமிருந்து ஒரு நிலையில் சம்மதத்தை பெறுவதற்கான ஒரு எண்ணங்களை, ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டிருப்பவர்கள், எப்போது அதை கேட்கலான்னு இருக்கிறவங்களுக்கு இந்த நாள் மிக ஒரு பொருத்தமான நாளாக கண்டிப்பாக இருக்கும். 4 இடம் இன்றைக்கு வலுத்திருப்பதால் உங்களுக்கே ஒரு நிலையில் பயண மேன்மைகள், கல்வி மேன்மைகள்லாம் கண்டிப்பாக ஏற்படும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு தெற்கு நோக்கிய பயணங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. ஒரு சிறு குறு பயணம்னு சொல்லப்படக்கூடிய 30 கிலோமீட்டர், 50 கிலோமீட்டருக்குள்ள ஒரு பயணம் போவதன் மூலமாக, அந்த பயணத்தின் மூலமாக பணவரவுகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, ஒருவரை மனமாற்றம் செய்வதற்கு அல்லது ஒருவரிடமிருந்து பணம் வாங்கி வருவதற்கு இன்றைக்கு ஏற்ற உகந்த நாளாகவும் இந்த நாள் கண்டிப்பாக அமைந்திருக்கிறது. 35 வயதிற்கு மேற்பட்ட பெண்மணிகள் அனைவருக்குமே, மேஷராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் இன்றைக்கு சந்தோஷம் இருக்கக்கூடிய சிறப்பு நாளுங்க இன்னைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு 3 இடத்துல சந்திரன் ஆட்சித்தன்மையோடு இருக்கிறார். புகழ் பெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். அதுலேயும் திறமையை மனசுக்குள்ளே வச்சிருக்கிறவங்க, வெளியே காட்டுறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்காதவர்கள் அனைவருக்குமே திறமைக்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். ஒரு நல்ல அறிமுகம் இன்றைக்கு கண்டிப்பாக இருக்கும். ஒரு தைரியம், வீரியம் இன்றைக்கு கிடைக்கும். ஒரு மாதிரியாக மனசுக்குள்ளேயே பூட்டி பூட்டி வைத்திருந்த ஒரு விஷயத்தை இன்றைக்கு வெளிப்படையாக போட்டு டப்புன்னு உடைச்சிடலாம். என்ன வந்தாலும் வரட்டும், நம்ம கரெக்டாக தானே செய்கிறோம், நமக்குள்ளே இங்கே தப்பு இருந்தால் தானே நம்ம அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கணும் என்கின்ற மாதிரியான ஒரு தன்னம்பிக்கையும், அதற்கான ஒரு தைரியமும் வரக்கூடிய நாளாக, அவரவருடைய வயதிற்கேற்றார் போல, ஒரு 20 வயது 30 வயது இளைஞனுக்கு இது போன்ற ஒரு தைரியம் வேறு விதமான தன்மைகள்லையும், ஒரு 50 வயது 60 வயது வாழ்க்கையின் ஒரு முதிர்வு தன்மையில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு தொழில் மாதிரியான சொந்த வாழ்க்கை ரீதியிலான அமைப்புகளில் ஒரு ரிஸ்க் எடுக்கக்கூடிய தைரியத்தையும் கொடுத்து, அந்த நிலையில் வெற்றிக்கான அனைத்து அமைப்புகளையும் அப்படியே பார்க்கக்கூடிய ஒரு சுப நாளாக இன்றைக்கு நாளும் நாளைக்கு நாளும் இருக்குங்க. இந்த 2 நாளில் அத்தனை அமைப்புகளையும் நீங்கள் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு ஒரு தைரியமான முடிவையும் எடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. இந்த முடிவை எடுக்கிறதுனால யாராவது மனசு கஷ்டப்படுவாங்களோ அப்படின்ற மாதிரிக்கு ஒரு விஷயத்தை தள்ளி தள்ளி போட்டுட்டு வந்திருந்த அமைப்பில், யார் மனது கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நேர்மை, நியாயம் இதெல்லாம் கரெக்டாக இருக்கணும், நம்முடைய குடும்பமும் நல்லா இருக்கணுன்றதுக்காக எல்லாவித அமைப்புகளையும் தெளிவாக முடிவெடுக்கக்கூடிய சுப நாளுங்க இன்னைக்கு. மிதுனராசிக்காரர்களுக்கு பணம் வரக்கூடிய நல்ல நாள். தனாதிபதி இன்றைக்கு தன வீட்டிலேயே நல்லா இருக்கிறார். சில பேருக்கு குடும்பம் அமையக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமையும். அதுலேயும் குறிப்பாக கடந்த 2 வருஷமாகவே குடும்ப வாழ்க்கை இல்லாமல் இருந்தவர்கள், முதல் திருமணம் தோற்று போச்சு, ஏதோ ஒரு இடத்துல வந்து இப்படி இப்படி போய் மாட்டிக்கிட்டோம், அவரும் என்னை புரிஞ்சிக்கல, நானும் அவரை புரிஞ்சிக்கல, இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை முதல் திருமணம் வேண்டாம்னு ஒதுக்கி நல்ல விதமாக விவாகரத்தை ஆகி இப்போ 2வது திருமணத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன். 2வது திருமணமாவது நல்ல விதமாக அமையணும் இல்லையா, ஒரு மனக்கலக்கம் இருக்குது, சரியாக அமையுமா என்கின்ற ஒரு பயம், பதட்டம் போன்றவைகள் இருக்கின்றன. இந்த மாதிரியான சூழலில் இருக்கக்கூடிய மிதுனராசிக்காரர்களுக்கு நல்ல குடும்ப வாழ்க்கை அமைவதற்கான ஆரம்பங்கள், அறிமுகங்கள் நடக்கக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க.
பேசி பிழைப்பவர்கள்னு சொல்லப்படக்கூடிய இளைய பருவத்தினர், டார்ச்சரை கொடுக்கக்கூடிய, டார்கெட்டை கொடுக்கக்கூடிய, பேசித்தான் ஆக வேண்டும் என்கின்ற அமைப்பில் இருக்கக்கூடிய தொழில் முனைவோர்கள் அவ்வளவு பேருக்குமே ஒரு நிலையில் ஒரு நல்ல விதமான டார்கெட் இல்லாத ஒரு பணி அமைப்புகள் மாறக்கூடிய சூழ்நிலை உருவாகக்கூடிய நல்ல நாளாக மிதனராசிக்காரர்கள் அனைவருக்குமே அமைந்திருக்கிறது. பணம் இதுவரைக்கும் எந்தெந்த சூழ்நிலைகளையும் சம்பாதிக்க முடியல, ஒரு தோற்றுப்போன உணர்வோடு இருக்கக்கூடியவர்கள், நல்லா தான் கஷ்டப்படுறேன், ஆனால் இந்த இடத்துல 100 பேருக்கு 100 ரூபாய் கிடைக்குது, எனக்கு 10 ரூபாய் தான் கிடைக்குது, என்னால் பணத்தை சம்பாதிக்க முடியுமா தெரியலையே, இனிமேலும் நான் இப்படியே தான் இருப்பேனா என்பது மாதிரியான தோல்வி மனப்பான்மையில் இருப்பவர்களுக்கு கூட உயர்வு மனப்பான்மைகள், நீங்கள் சம்பாதிக்க முடியும் என்கின்ற தன்னம்பிக்கை வரக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் இன்றைக்கு ராசியிலேயே வலுத்து ஆட்சியாக அமர்ந்திருக்கின்ற அந்தஸ்து கௌரவம் கிடைக்கக்கூடிய சுப நாள். எது நமக்கு தேவை என்பதை மனம் தெளிவாக உணரக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அதுலேயும் குறிப்பாக கடந்த 2 வருஷமாகவே பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள்னு அடிக்கடி சொல்கிறேன் இல்லையா, அந்த பாதிப்புகளிலிருந்து அப்படியே நீங்கள் வெளியே வருவதற்கான ஆரம்ப அமைப்புகளை உருவாக்கி கொள்ளக்கூடிய, எந்த இடத்துல தடுக்கி விழுந்தீங்களோ, உடல் ரீதியாக தடுக்கி விழுந்தீங்களா, மன ரீதியாக தடுக்கி விழுந்தீங்களா, தொழில் ரீதியாக தடுக்கி விழுந்தீங்களா, எந்த இடத்துல உங்களால் சோபிக்க முடியாமல், அதாவது ஒரு இடத்துல பிரகாசமாக இருக்க முடியாமல் போனதோ, அந்த இடத்துல உங்களுடைய திறமைகளை முழுவதுமாக காட்டி மீண்டும் நல்ல பெயரை எடுக்கக்கூடிய, பொருளாதார வளமையை திரும்ப பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் இருக்கு. தொட்டது துலங்கக்கூடிய யோக நாள். மனசில் இன்னைக்கு காலையில் என்ன நினைக்கிறீங்களோ அதை சாயந்தரத்துக்குள்ளேயே கரெக்டாக செய்து முடிச்சிடக்கூடிய ஒரு அமைப்பு, தடங்கல்கள் எதுவும் இல்லாத அமைப்பு, நிச்சயமாக ஒரு பெரிய தெய்வ பலம், ஒரு பக்க பலமாக ஒரு தெய்வம் நமக்கு பக்கத்திலேயே நிற்கிறது என்கின்ற ஒரு தைரியமான தன்னம்பிக்கையான அத்தனை அமைப்புகளும் உருவாகக்கூடிய சிறப்பு நாளுங்க இன்னைக்கு. குறிப்பாக நீர் சார்ந்த தொழில், வெள்ளை நிறமுள்ள சார்ந்த தொழில்கள் பண்ணக்கூடியவர்கள், உணவு தொழிலில் இருக்கக்கூடியவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் கடகத்திற்கு இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு 12ஆம் அதிபதி 12ஆம் வீட்டிலேயே உட்கார்ந்து பயண வழி நன்மைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மேற்கு திசையில் ஒரு பயணங்கள் அமையும், வெளிநாடுகளுக்கு போக வேண்டிய எண்ணங்களில் அதற்கான அனுமதிகளுக்கான அமைப்பில் வெயிட் பண்ணிட்டுருக்கிறவங்க, மேற்கு நாடுகள்னு சொல்லப்படக்கூடிய அமெரிக்கா, கனடா, ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்ல வேண்டும், அங்கேயே போகணும், அங்கேயே படிக்கணும், அங்கேயே வேலை செய்யணும், அங்கேயே செட்டில் ஆகணும், இந்த மாதிரியான அந்த வெளிநாட்டு கனவுகளோடு இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு, இளைய பருவத்தினருக்கு அதற்கான வாய்ப்புகள். அலுவலகத்தில் என்ன மட்டும்தாங்க அனுப்ப மாட்டேன்றாங்க, நான் தாங்க எலிஜிபிளான ஆள், நான் தான் எல்லா திறமையும் வச்சுருக்கிறேன், ஒன்றும் இல்லாதவங்களெல்லாம் அனுப்புகிறாங்க, அவங்க அங்கே போய்ட்டு 3 வருஷம் ஆச்சு 4 வருஷம் ஆச்சு எனக்கு விசா கிடைக்க மாட்டேங்குது, இந்த மாதிரியான ஒரு குறையோடு இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு அந்த குறை தீரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். தாய் தமிழகத்தை விட்டு வெளியேறி வெளிநாடு, வெளிமாநிலம் போன்ற இடங்களில் செட்டில் ஆகி இருக்கக்கூடியவர்களுக்கு அங்கேயே நல்ல வேலை, வீடு வாங்கிறது, வீடு கட்டுறது, அல்லது தொழில் அமைப்புகளில் புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய அமைப்புகள், அல்லது இருக்கின்ற வேலையில் அபரிமிதமான நல்ல மாற்றம், முன்னேற்றம், பதவி உயர்வு போன்றவைகள் வெளி இடங்களில் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சில சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு தேவையான செலவுகள், வீட்டிற்கு ஒரு பொருள் வாங்கி அதன் மூலமாக செலவுகள் செய்யக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. சிம்மத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு வெற்றியும் லாபமும் கிடைக்கக்கூடிய யோக நாள். லாபாதிபதியும் வெற்றி ஸ்தானாதிபதியுமாகிய சந்திரன் இன்றைக்கு 11ஆம் இடத்தில் இருக்கிறார். 9ஆம் இடத்திலிருந்து குரு அப்படியே ராசியை பார்ப்பது என்பது பருத்தி புடவையாக காய்ச்சதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, முத பருத்தி வந்து முதல்ல நூலாகணும், அப்புறம் தான் இதாகணும், சேலையாகணும், புடவையாகணும், எல்லாம் போக நேரடியாகவே என் வயலில் பருத்தி வந்து புடவையாகவே காய்ச்சிருதுங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அண்ணன் அக்கால் பேரில் இதுவரைக்கும் கொஞ்சமாக வருத்தத்தை உடையவங்க, நல்லா தாங்க நான் முன்னேறேன், என்னை பார்த்து தம்பி தங்கையாக இருக்கிற என்னை பார்த்து அண்ணன் அக்கால் பொறாமைப்படுகிறார்களே, இது சரியாக வருமா, மூத்தவர்கள் என்னுடைய வளர்ச்சியை பார்த்து சந்தோஷம்தானே படணும், நான் நல்லா இருந்தால் அவங்களுக்கு தானே நல்லது, அவங்களுக்கு தானே நான் உதவியை செய்வேன், இந்த மாதிரியான அமைப்புகளில் அண்ணன் அக்கால் பெறுமன்ற மூத்த உடன்பிறப்புகளின் மேலே வருத்தத்தை கொண்டிருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு அவர்களுடைய வருத்தம் அப்படியே நிவர்த்தியாகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. சட்ட நடவடிக்கைகளில் இருக்கக்கூடியவர்கள், வழக்கு சார்ந்த விஷயங்களில் சரியான வழக்கறிஞர்கள் அமையவில்லை என்பது போன்ற என்னுடைய பிரச்சனையை காது கொடுத்து கேட்கக்கூடிய அல்லது அந்த பிரச்சனையை அப்படியே செய்து முடிக்கக்கூடிய ஒரு சரியான உதவியாளர்களோ இந்த மாதிரியான வழக்கறிஞர்களோ அமையவில்லை என்கின்ற எண்ணத்தில் குறைகளோடு இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த 2 நாளைக்குள்ள இந்த குறை தீரக்கூடிய நல்ல நாள் இன்று. துலாம் ராசிக்காரர்களுக்கு வேலை, தொழில், வியாபாரம் போன்ற அனைத்தும் விருத்தியாகக்கூடிய, விவசாயத்தையும் அதில் சேர்த்துக்கலாம்,
கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய சிறு குறு விவசாய பெருமக்கள் எல்லாருக்குமே விவசாயத்தை நம்பி செய்யலாம் என்கின்ற ஒரு உணர்வுகள், புத்துணர்வுகள் ஏற்படக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. வியாபார பெருமக்கள் கூட இன்றைக்கு போட்டிகள் ஒழியக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ஒரு பொருளை நான் குவாலிட்டியோட நல்ல இதாக ஒரு லாபத்தை குறைவாக வைத்து நான் விற்பனை செய்கிறேன், ஆனால் ஒரு தரமற்ற பொருளை இன்னும் கொஞ்சம் விலை குறைச்சி என் வியாபாரத்தை ஒழிக்க பார்க்குறாரு, இவர் இப்படி போட்டியாக இருக்கிறார், அவர் இப்படி போட்டியாக இருக்கிறார், அவருடைய நிலைக்கு நான் இறங்க முடியாது, இத்தனை வருஷமாக நான் ஒரு பேரை எடுத்து வச்சுருக்கிறேன், இந்த இடத்துல நான் கொஞ்சம் கீழே போயிட முடியாது, இந்த மாதிரியான என்ன செய்வது, போட்டியாளரை எதிரியை என்ன செய்வது என்பது போன்ற குழப்பத்தில் தொழில் வேலை ரீதியாக இருந்தவர்கள் அனைவருக்குமே தானாகவே எதிர்ப்புகள் விலகக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்லா இருக்குங்க. வேலை செய்கிறவங்களாக இருக்கட்டும், தொழில் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், வியாபார பெருமக்களாக இருக்கட்டும், விவசாய பெருமக்களாக இருக்கட்டும், அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் வாழ்க்கையில் இனிமே இல்லைங்க. கடந்த காலத்தில் நான் பட்ட கஷ்டம் உண்மையை சொல்லப்போனால் துலாராசிக்காரங்க 2011, 2012, 2013லாம் நினச்சி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான சூழல் இருந்தது இல்லையா, அதெல்லாம் போய் இன்றைக்கு ஓரளவுக்கு என்னுடைய கஷ்டத்தின் காரணமாக, என்னுடைய ஒரு உழைப்பின் காரணமாக கொஞ்சம் முன்னேற்றத்தை அடைந்திருக்கிறேன் என்பதை இன்னும் கொஞ்சம் நீட்டித்து நன்றாகவே இருக்க செய்யக்கூடிய நல்ல நாளாகவே அமைந்திருக்கிறது இன்னைக்கு. விருச்சிகராசிக்காரர்களுக்கு சகலத்தையும் கொடுக்க கடமைப்பட்ட சந்திரன் இன்றைக்கு 9ஆம் இடத்திலேயே வலுத்து அமர்ந்திருக்கிறார். மிகப்பெரிய யோக நாளாக இந்த நாளை சொல்லலாம். 9, 10ஆம் இடங்களில் அந்த தர்ம கர்மாதிபதிகள் அந்தந்த இடங்களில் இருந்தாங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய யோகம். அவங்க பரிவர்த்தனை ஆகிறது, அவங்க சேர்ந்திருக்கிறது, அவங்க தனித்தனியாக அவங்கவுங்க இடத்துல இருக்கிறது, என்னங்கையா யோகம். வேலை தொழில் அமைப்புகளில் இதுவரைக்கும் இருந்து வந்த எல்லா கஷ்டங்களும் உங்களுக்கு தீரும். பணிபுரியிற இடங்களில் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாலே ஏதாவது ஒன்று செய்கிறவங்க, காலையில் 8:30 காலையில் 9 மணிக்கு வீட்டை விட்டு வெளியே வந்துடுறேன், திருப்ப பகல் முழுக்க உழைச்சிட்டு அதுக்கப்புறம் ராத்திரிக்கு தான் வீட்டுக்கு போகிறேன். அப்போ பகலில் நீங்கள் இருக்கின்ற இடம் ஒரு சொந்த தொழில் பண்ணுற இடமா இருக்கலாம், வேலை செய்கிற இடமா இருக்கலாம், பிறருக்கு கட்டுப்பட்டு அல்லது பிறரை கட்டுப்படுத்தி நீங்களே முதலாளியாக நீங்களே தொழிலாளியாக இருக்கக்கூடிய என்ன ஜீவன அமைப்புகளோடு தொடர்புகள் கொண்டிருக்கிறீங்களோ அது இன்றைக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஆன்மீக எண்ணங்கள், ஆன்மீக அனுபவங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். ரொம்ப நாளாக ஒரு சித்தரை போய் பார்க்க வேண்டும், இந்த சித்தரை போய் தரிசிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு இன்றைக்கும் நாளைக்கும் ஒரு 3 நாளைக்கு அதற்கான அனுபவங்கள், அதற்கான தரிசனங்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. ஸ்ரீ மகா பெரியவர், ஸ்ரீ மகா ரமணர் போன்ற புனிதர்கள் அடங்கிய அதிஷ்டானங்களை போய் பார்க்கக்கூடிய வாய்ப்பும் பேரும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க விருச்சிகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு காலையில் 11:30 மேலே சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமம் எப்பொழுதுமே உங்களுக்கு சந்திரன் ஆட்சியாக இருக்கின்ற போது தான் வரும், ஆனாலும் இப்போ தேய்பிரையாக இருக்கிறதே, ஆகவே மனசு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். காலையில் 11 மணி வரைக்கும் எல்லாம் இயல்பாக நடக்கிற மாதிரியே தெரியும், 11 மணிக்கு பிறகு டக்குன்னு ஒரு சில விஷயங்களில் நம்ம எதிர்பார்ப்புகள் இல்லாமல், நம்ம எதிர்பார்ப்புகளை மீறி இது நடக்காதோ அப்படின்ற மாதிரியான குழப்பங்கள் வந்துடும். இன்னும் 2.5 நாள், 2.5 நாளைக்கு இந்த சந்திராஷ்டமம் ஒரு மாதிரியாக தேய்பிரையாக அமாவாசைக்கு பக்கத்தில் இருக்கின்றதுனால பண விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடியவர்கள் அந்த பதிவுகள், அந்த ஷேர் பண்ணுறது அல்லது புதிதாக ஒருவரை அறிமுகப்படுத்தி கொள்வது, உண்மையை சொல்லப்போனால் அந்த சமூக ஊடகங்களில் பாதி பேர் ஃபேக் ஐடின்னு சொல்லப்படக்கூடிய பொய் பெயரில், ஆண் பெண் பெயர்லேயும் பெண் ஆண் பெயர்லேயும் இந்த மாதிரியான அமைப்புகளில் தான் இருக்கிறாங்கன்றதை இப்போது தனுசு ராசிக்காரர்கள் இன்றைக்கு, நாளைக்கு, நாளை மறுநாள் போன்ற 2.5 நாட்களில் உணரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். பெரியவர்கள் கொஞ்சம் சிறியவர்கள்ட்ட அனுசரித்து போய்க்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கணும். பேரன் பேத்திகளோடு, மகன் மகள்களோடு முரண்பட்டு கொண்டிருக்கின்ற அமைப்பு, நான் என்ன சொன்னாலும் இவங்க கேட்க மாட்டேன்றாங்க, குடும்பத்தில் என் பேச்சை கேட்க மாட்டீங்களா என்பது மாதிரியான கொஞ்சம் குரல் ஓங்கி சொன்ன உடனே டக்குன்னு சின்னவங்க கொஞ்சம் முகத்தை சுண்டிட்டு போயிடுறாங்க இல்லையா, இந்த விஷயத்துலேயும் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய பொறுமையும் நிதானமும் பண விஷயத்தில் கவனமும் தேவைப்படுகின்ற சந்திராஷ்டம நாளாக அமைஞ்சிருக்குங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்திலேயே சந்திரன் ஆட்சியாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு சந்தோஷமுள்ள நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. என்னுடைய கணவன், என்னுடைய மனைவி என்கின்ற ஒரு பெருமித அமைப்புகள், எண்ணங்கள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. கணவர் பேரில் இதுவரைக்குமே அப்படியே மகர ராசிக்காரர்களுக்கு இருந்து வந்த ஒரு இமேஜ், ஒரு பிம்பம், இவர் வந்து எப்போவுமே இப்படித்தான் செய்வார், இதை தாண்டி இவர் செய்யவே மாட்டார் என்கின்ற மாதிரியான அமைப்புகள் அப்படியே தலைகீழாக மாறி என்னுடைய கணவர், என்னுடைய வாழ்க்கை துணை என்பது போன்ற ஒரு பெருமித அமைப்புகள் உருவாகக்கூடிய
சிறப்பு நாளாக இந்த நாள் அமையும். இளைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு காதல் உருவாகக்கூடிய நாளாக, எதிர்பாலினத்தவர் மீது ஈர்ப்புகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நண்பராக இருப்பவர்களை உறவுகளாக மாற்றிக்கொள்ளக்கூடிய தன்மை, ப்ரப்போசல் என்று சொல்லப்படக்கூடிய உங்கள் மனசில் இருக்கின்ற ஒரு விருப்பத்தை எதிர்பாலினத்தவரிடம் நேர்மையான முறையில் தெரிவித்து அவங்கக்கிட்ட இருந்து சம்மதம் வாங்கி சந்தோஷப்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. கடந்த 3 வருடங்களாக மகர ராசிக்காரர்களுக்கு என்ன என்ன சோதனைகள்லாம் நடந்ததோ அந்த சோதனைகள் எல்லாத்தையும் நீங்கள் சாதனைகளாக்கி வேதனைகளை தீர்த்து கொண்டு மிகப்பெரிய சந்தோஷத்தில் இருக்கக்கூடிய வழிமுறைகள் எல்லாம் உங்களுடைய கண்ணுக்கு நேரே தெரியக்கூடிய அனைத்திலும் சிறப்பாக இருக்கக்கூடிய யோக நாள் மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு 6ம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு 6ம் இடத்திலேயே வலுத்து அமர்ந்திருக்கக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு. ஐயா, 6ம் அதிபதி வலுத்தா கடன் நோய் வரும்னு சொல்லுவீங்களே ஐயா? ஆமாம், இன்றைக்கு வேலை அமைப்புகளில் நல்லவைகள் நடக்கும். அதாவது வேலை மாற்றம், ரொம்ப நாளாக எதிர்பார்த்திருந்த ஒரு டிரான்ஸ்ஃபர் வரக்கூடிய அமைப்பு அடுத்த வாரத்திலேயே உண்டு. ஒரு சம்பள உயர்வு கேட்டிருந்தேன், அல்லது ஒரு செக்ஷன் மாறுதல் கேட்டிருந்தேன், எனக்கு இந்த இடம் சரியானதல்ல, அந்த இடத்துல என்னை தூக்கி போட்டிங்கன்னா அதில் என்னுடைய பெர்ஃபார்மன்ஸை நல்ல விதமாக காட்ட முடியும், நான் இதற்குத்தான் தகுதியானவன், ஆனால் நான் இன்னொரு இடத்துல இருக்கிறேன். இந்த மாதிரி வேலையில் பின்னடைவுகள் இருந்து வந்த கும்பராசிக்காரர்கள் அனைவருக்குமே ஒரு சுமூகமான அமைப்புகள் அடுத்த வாரத்துக்குள்ள வேலை அமைப்புகளில் நடக்கக்கூடிய உன்னதமான மாற்றம் மிகுந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு பார்த்தீங்கன்னா கடன் அமையும், ஒரு வீட்டுக்கடன் அப்ரூவல், வாகன கடன் அப்ரூவல், ஒரு நல்ல கடன் அமையக்கூடிய தன்மைகள் இன்றைக்கு உண்டு. அவர் பங்கம் இல்லாமல் இருக்கிறார், செவ்வாய் சனியுடைய தொடர்புகள் இல்லாமல் இன்றைக்கு 6ம் அதிபதி இருப்பதால் ஒரு தேவையான கடன் ஏற்பட்டு அந்த கடனை தேவையான விதத்தில் நல்ல விதமாக செலவு பண்ணி ஒரு பணம் வாங்குறங்க, அது அசுப செலவுகளுக்காக தேவைப்படாமல் ஒன்றை செலவு செய்து விட்டால் பணம் போன இடமும் காணோம், கடன் அப்படியே இருக்குது, அடாடா இந்த கடனை எப்படித்தான் அடைக்கிறதுன்ற ஒரு கலக்கம் வந்துடுது இல்லையா. இது போன்ற அமைப்புகள் எதுவுமே இல்லாமல் வாழ்க்கைக்கு தேவையான நிலைத்த சொத்துக்கள், வீட்டிற்கு அட்வான்ஸ் கொடுப்பது, நிலம் முடிப்பது, அல்லது வீடுக்கு தேவையான விஷயம், குழந்தைகளுக்கோ மனைவி கணவருக்கோ தேவையான ஒன்றை செய்கிறோம் என்கின்ற நிம்மதியான நல்ல கடன் போன்றவைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்கும். மீனராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. கடந்த காலங்களில் எந்தெந்த இடத்துல தோற்று போனதாக உணர்ந்தீங்களோ, ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா சொந்த வாழ்க்கையிலே நான் தோற்று போயிட்டேங்க, கணவன் இப்படி பண்ணிட்டாரு, மனைவி இப்படி பண்ணிட்டாங்க, குழந்தைகள் இப்படி பண்ணிடுச்சு, நான் யாருக்காக எதுக்காக எப்படி இருக்கிறேன்னே தெரியல, எல்லாத்தையும் மனதை கட்டுப்படுத்தி கொண்டு ஒரு குடும்பத்துக்காக உழைக்க வேண்டுமே என்கின்ற எண்ணத்தில் என்னுடைய மன உணர்வுகள் அத்தனையும் அடக்கி வச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் அனைவருக்குமே குடும்பத்தார்கள் யாரும் உங்களை கைவிட்டு விட மாட்டார்கள், கைதூக்கி விடுவார்கள் என்கின்ற நம்பிக்கை உணர்வுகளும், அந்த உணர்வுகள் மட்டும் வந்தால் போராது, அதற்கேற்ற சம்பவங்கள் நடக்கணும் இல்லையா, அவைகளும் நடக்கக்கூடிய திருப்திகரமான நாளாக, குடும்ப சந்தோஷம் இருக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. தூரத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளிடமிருந்து இன்றைக்கு நல்ல தகவல்கள் வரக்கூடிய அமைப்பு, அவர்கள் நன்றாக இருக்கிறார்கள், நன்றாக சம்பாதிக்கிறாங்க, வேலை ஆரோக்கியம் போன்ற அமைப்புகள் இருக்கின்ற சூழ்நிலைகள் நன்றாகவே இருக்கிறதுன்னு பிள்ளைகளை பற்றிய ஒரு பெருமை, நான் எப்படி வேணாலும் போகிறேன், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் இல்லையா, அதற்காகத்தான் என்னுடைய வாழ்க்கை ஓடாக மாடாக உழைத்து தேய்கிறேனே, அது எதுக்காக, என்னுடைய குழந்தைகள் நல்லா இருக்கணுன்றதுக்காக, அந்த அமைப்பு இன்றைக்கு ஓரளவுக்கு சந்தோஷமாக இருக்கும். நம்ம கஷ்டப்பட்டாலும் கூட பரவாயில்ல, நம்ம குழந்தை இன்றைக்கு ஒரு நல்ல இடத்துல இருக்குது, நல்ல இடத்திற்கு வரும் என்கின்ற நம்பிக்கை உணர்வுகள் வரக்கூடிய நல்ல நாளுங்க மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். இன்னைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர் கேட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி, ரொம்ப ரொம்ப எல்லாருமே தெரிஞ்சுக்கக்கூடிய கேள்வி, ஐயா இந்த காலசர்ப்ப தோஷம் அல்லது யோகம், காலசர்ப்ப தோஷம்னு சொல்கிறாங்க அல்லது காலசர்ப்ப யோகம்ன்றாங்க, இது என்னங்க ஐயா, இது உண்மைங்களாயா, இதை பற்றி நிறைய பேர் சொல்கிறாங்களே, இந்த மாதிரியான அமைப்பு ஜாதகத்தில் இருந்தால் 35 வயசு வரைக்கும் அவர் வாழ மாட்டார், வீணாக போய்விடுவார், அப்படி போய்விடுவார், இப்படி போய்விடுவார்னு ஒரு மாதிரியான வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறார்களே, அப்படிப்பட்ட பெரிய தோஷமாக இது அப்படின்னு கேட்டிருக்கிறார். உண்மையிலே அவர் கேட்டிருக்கிற மாதிரி காலசர்ப்ப யோகம்னு யாரும் சொல்கிறதில்ல, காலசர்ப்ப தோஷம்னு தான் சொல்லுவாங்க. தோஷம் என்கின்ற ஒரு சமஸ்கிருத வார்த்தைக்கு குற்றம் அல்லது குறைபாடு அப்படிங்கிற அர்த்தம். இந்த அர்த்தத்தை நான் நிறைய இடங்களில் நம்ம விளக்கங்களில் சொல்லியிருக்கிறேன். அப்போ தோஷத்தை பற்றி பெரிய அளவில் பயப்பட வேண்டாம். காலசர்ப்ப தோஷம் என்கின்ற ஒன்று இல்லவே இல்லை என்பதை ஆதார ரீதியாக சொல்லியிருக்கக்கூடிய ஜோதிடம் தான்.
உண்மையில் என்ன அப்படின்னா, ஜோதிட சாஸ்திரத்தில் நிறைய விதமான ஒதுக்கி தள்ளப்பட வேண்டிய சில விஷயங்கள் இருக்கின்றது. சாய்ந்தால் சாய்கிற பக்கமே சாய்கின்ற செம்மறியாட்டு கூட்டங்கள் போல சில பல அமைப்புகள் ஜோதிடத்தில் உருவாயிடுச்சு அப்படிங்கிறதான் உண்மை. ஆய்வு நோக்கத்தில் இங்கே ஜோதிடத்தை ஆராய்ந்து பார்த்து பலன் அறியக்கூடிய தன்மைகள் இப்போது குறைந்து கொண்டே வருகின்றன. என்றைக்கோ ஒரு நாள் என்னுடைய முன்னோர் எழுதி வைத்து விட்டார் அப்படின்றதுக்காக நான் அப்படியே கண்மூடித்தனமாக அதை நான் ஒத்துக்கொள்வேன் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரத்தில் கண்டிப்பாக முடியாத ஒன்றாக இருக்குங்க. இது ஒன்றும் தெய்வீக சாஸ்திரம்லாம் கிடையாதுங்க, இது ஒரு நல்ல கணித சாஸ்திரங்க. ஜோதிடம் மனிதனுக்கு இறைவனால் அருளப்பட்ட ஒரு புனித சாஸ்திரம். அதாவது உன்னுடைய வாழ்க்கையை உனக்கே தெரியாமல் சில சங்கேத குறியீடுகளாக தருகிறேன், முடிந்தால் அதை கண்டுபிடித்துக்கொள் அப்படின்னு தான் இறைவன் பரம்பொருள் இந்த சாஸ்திரத்தை மனித குலத்திற்கு கொடுத்துருக்கிறார். ஆக இந்த இடத்துல முன்னோர்கள் சொல்லிட்டாங்கன்றதுக்காக எந்த ஒரு விஷயத்தையும் ஆய்வு நோக்கம் இல்லாமல் ஒத்துக்கக்கூடாது அப்படிங்கிறதாங்க உண்மையான கருத்து. அந்த கருத்தின் அடிப்படையில் இந்த நேயர் கேட்டிருந்த காலசர்ப்ப தோஷம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9 கிரகங்களில் ராகு கேதுக்களுக்குள்ள 7 கிரகங்கள் அடைபட்டு கிடக்கக்கூடிய அமைப்பு. அதாவது ராகுவிற்கும் கேதுவுக்கும் நிழல் கிரகங்கள், இருட்டு கிரகங்கள், சாயா கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய இந்த ராகு கேதுக்களுக்குள்ள மற்ற 7 கிரகங்களும் வரிசையாக அடைஞ்சு லக்னம் உட்பட அடைஞ்சு கிடந்ததுன்னா அந்த ஜாதகர் 35 வயசு வரைக்கும் வாழவே மாட்டார், முன்னேறவே மாட்டார். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதிகப்படியான மிகைப்படுத்தப்பட்ட ஒரு புனைவுகள் இருக்கக்கூடிய தோஷம்தாங்க இந்த தோஷம். பிராக்டிக்கலாக யதார்த்தமாக பார்த்தா ஒரு விதி என்பது 100% அல்லது குறைந்தபட்சம் 90% அவருக்கு பொருந்தனுங்க. ஏழரச்சனையில் எல்லாரும் கஷ்டப்படுவாங்க, 90% கஷ்டப்படுவாங்க. அஷ்டமச்சனி அனைவரையும் ஆட்டம் காட்டும், அத்தனை பேரையும் ஆட்டம் காட்டும் அப்படின்னு அஷ்டமச்சனி சொன்னால் 90% அஷ்டமச்சனி படுறவங்க எல்லாம் ஆட்டம் காட்டத்தான் செய்வாங்க. அஷ்டமச்சனி இப்போது கடகராசிக்காரரை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு அவரை போய் கேளுங்க, உள்ளதை சொல்லுவார். ஜென்மச்சனி கும்பராசிக்காரரை என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு கேளுங்க, அப்படியே ஒரு மாதிரி கண் கலங்குவார். ஆனால் இந்த காலசர்ப்ப தோஷம் என்கின்ற 7 கிரகங்களும் ராகு கேதுக்களுக்குள் அடங்கியிருந்தால் 35 வயது வரை அவருக்கு ஒண்ணுமே நடக்காது என்கின்ற அமைப்பு பொத்தாம்பதுவாக சொல்லப்பட்ட ஒன்றுதானே தவிர, இது போன்ற அமைப்பில் லட்சக்கணக்கானவர் பிறந்திருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு பிறக்கின்ற குழந்தைகள் அத்தனையும் அப்படியே இருக்கும். ஒரு 2.5 நாள் சந்திரன் அதுக்குள்ளே வந்துட்டார்னு வைங்க, அந்த குழந்தைகள் லட்சக்கணக்கான, ஆயிரக்கணக்கான, கோடிக்கணக்கான குழந்தைகள் இந்த அமைப்பில் பிறந்திருக்கும். யாரோ ஒருவர் எங்கோ ஒரு இடத்துல 35 வயசு வரைக்கும் கஷ்டப்பட்டதை பார்த்து அதற்கான விளக்கத்தை சொல்ல முடியாத ஒரு ஜோதிடர் சும்மா போகிற போக்கில் சொல்லிட்டு போன கதை தாங்க இந்த காலசர்ப்ப தோஷம். ஆகவே இந்த காலசர்ப்ப தோஷம் என்பது ஒருவர் நன்றாக இருப்பதும் வாழாமல் இருப்பதும், 35 வயது வரை நன்றாக இல்லாமல் இருப்பதும் தசாபக்திகளின் அடிப்படையில் மட்டுமே என்பதை புரிந்து கொண்டு, ஒரு நிலையில் அர்த்தமற்றதாக பொருத்தமற்றதாக சொல்லப்பட்ட இல்லவே இல்லாத காலசர்ப்ப தோஷம் என்பதுதான் இன்றைய ஜோதிட சரியான விளக்கமாக இருக்க முடியும். இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் அடுத்த ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.